அப்படியே மதுபான பாட்டில் எடுத்து வாயில வச்சாருன்னா ஒரே வாயில குடிச்சு முடிச்சிட்டு எந்த ஹீரோவாவது குப்பை தொட்டியில் போட்டு மொழிகளுக்கும் மத்தியில் சிறந்தே பிறந்த மொழி பிறந்தேன் என்றாலும் ஒரு தமிழனாகத்தான் பிறப்பேன் என என் தமிழை தனை வணங்கி துவங்குகிறேன் நடுவர் அவர்களே எதிர்த்தரப்பு தொழில் சொன்னாங்க அவங்க நாலு பேரும் பேச மறந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் இப்ப சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து என் பள்ளி பருவத்தெல்லாம் முடிச்சு இந்த காலேஜில் இப்போ வந்து நின்று இந்த ஸ்டேஜில் பேசுறேன்னா இந்த சீரியலும் இந்த படங்களும் இல்லாமல் நான் இந்த ஸ்டேஜ்லேயே நின்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அடுத்து வர தோழர் பேசிடுவாரோ என்னவோ தெரியல அப்புறம் சொன்னாங்க நாங்கள் காதலிக்கிறோம் காதலிக்கிறோம் காதலிக்கிறோன்னு பத்து மாதம் சுமந்து எடுத்த அம்மாவும் சரி நடக்கிற வரைக்கும் தோளில் சுமந்த அப்பாவும் சரி இவங்க ரெண்டு பேரும் நமக்கு என்ன நல்லது என்ன கெட்டதுன்னு பார்த்து வளர்ப்பாங்களாம் வரப்போற மனைவியும் கணவனை மட்டும் இவங்களே முடிவு பண்ணிக்குவாங்களா இது எந்த வகையத்தில் நியாயமா இருக்குது நடுவரையா நியாயமே இல்லைம்மா இந்த சின்ன திரையும் மண்ண திரையும் எந்த அளவுக்கு நம்மளை சீரழிக்குதுன்னு சொல்றேன் கேளுங்க நடுவரையா சொல்லுவோம் இருளோடு போராடினால்தான் ஒரு புழு வண்ணத்து பூச்சி ஆக முடியும் வழியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும் மனிதா வாழ்க்கையோடு போராடினால் மட்டுமே நீ வரலாறு படைக்க முடியும் என வாழ்க்கையோடு போராடி வளராறு படைக்க வேண்டிய இளைஞர்களின் மனதை இன்று சீரழிப்பதாகவே அமைந்துள்ளது இந்த சின்ன துறையும் வண்ணத்துறையும் உதாரணத்துக்கு இதுக்கு எங்கேயும் போக வேண்டாம் தினமும் சாயந்தரம் என் தங்கச்சி பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா அப்படின்னா அந்த டிவி முன்னாடி சேர தூக்கி போட்டு உட்காந்துக்குவா ஆறு மணிக்கு ஆரம்பிச்சா அப்படின்னா ஒன்பது மணி வரைக்கும் லைனா அந்த சீரியல் எல்லாம் பார்த்துட்டு தான் இடத்து விட்டே இருந்திருப்பா நாளைக்கு என்ன படிக்கணுங்கிறத பத்தி கவலை இல்ல ஹோம்ஒர்க் என்னங்கிறத பத்தி கவலை இல்ல அந்த சீரியல் பாக்கலனா அந்த நாளே ஓடாது இதுலேயும் நம்ம வீட்டில் இருக்க இந்த பெரியவங்கெல்லாம் பண்ணுவாங்க பாருங்க அது எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லவே வேணாம் ஏன் நேற்று அம்மிக்கல்ல கையில் தூக்குன மாதிரியே தொடரும்னு போட்டாண்டி இன்னைக்கு மண்டையில் போட்டானா இல்லை கீழே போட்டானான்னு தெரியல பார்த்தே ஆகணும் வெயிடிங்கும் எங்கள் பாட்டியெல்லாம் இப்படி தான் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களும் சேர்ந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க நடுவரையா ஐயா நீங்கள் பேராசிரியங்கிறனால உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஆசிரியர்கள் நமக்கு எதை கற்று கொடுக்குறாங்க நல்ல அறிவை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க புத்தகங்கள்லாம் என்ன கற்று கொடுக்குது ஒவ்வொரு புத்தகங்களும் ஒவ்வொரு அனுபவத்தை கத்து கொடுக்குது அனுபவத்தையும் அறிவையும் கத்து கொடுக்குது இந்த ஆசிரியர்கள் கத்து கொடுக்க முடியாத ஒழுக்கத்தையும் இந்த புத்தகங்கள் கத்து கொடுக்க முடியாத அனுபவத்தையும் இந்த ரெண்டரை மணி நேரம் படம் கத்து கொடுத்து நம்மள சீர்படுத்துதுன்னு பேசுறாங்களே இதை ஏத்துக்க முடியுங்களா ஏத்துக்கிட முடியாது ஆனா நிறைய விஷயங்கள் அந்த திரைப்படத்தையும் நாடகத்தையும் பார்த்தா நடக்குது ஒரு முறை ஜவுள் கடைக்கு போனால் ஒரு சினிமா பேரை சொல்லி இந்த சினிமாவில் வந்திருக்கக்கூடிய சட்டை வேணுங்கிறாங்க சேலை வேணுங்கிறாங்க அப்போ அதை கேட்டு தானே நடக்கிறாங்கன்னு

அப்படியே மதுபான பாட்டில் எடுத்து வாயில் வச்சாருன்னா ஒரே வாயில ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டு எந்த ஹீரோவாவது குப்பை தொட்டியில் போட்டு பார்த்துருக்கீங்களா ஐயா பார்த்தது இல்லை அப்படியே ரோட்ல போட்டு ஸ்டைலா உடச்சிட்டு பைக் முறுக்கிட்டு போயிடுவாரு அதை பார்த்துட்டு நம்ம இளைஞர்கள் என்ன பண்றாங்க அதே மாதிரி மதுபான பாட்டில் எடுத்து வாயில வச்சு ஒரே வாயில குடிச்சு முடிச்சிட்டு நம்ம காலையே தான் குத்துங்கிற அறிவு கூட இல்லாம ரோட்ல போட்டு உடச்சிட்டு போறாங்க இது நம்ம இளைஞர்கள் இல்ல வெளியே இருக்கக்கூடிய இளைஞர்கள் படத்தில் சில காட்சிகள்லாம் வருவாங்க நடுவரையா மதுபானம் அறிந்திரு மாதிரியும் புகைப்பிடிக்கிற மாதிரியும் நம்ம எதிர்த்தரப்பு தோழரே சொன்னாரு எல்லாத்தையும் நாங்கள் விஷுவலா காமிச்சாதான் புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி தான் அவங்களும் விஷுவலாக காமிச்சுட்டு கீழே ஒரே வார்த்தையில போட்டுடுறாங்க மது நாட்டிற்கு கேடு புகைப்பிடித்தல் நலத்திற்கு கேடு அவங்களே அங்கே மேலே வெளிச்சம் போட்டு காமிச்சிருவாங்களாம் கீழே ஒரே வார்த்தையில இந்த நாடு சீரடைஞ்சிடுமா இது எந்த வகையில் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு நடுவரையா நல்ல நல்ல பாட்டுலாம் வந்துட்டு தான் இருந்தது சில பாட்டெலாம் இருக்கும் பாருங்க சின்னஞ்சிறு பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி இதெல்லாம் எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வந்தது ஆனால் இப்போ வருது பாருங்க மாடு செத்தா மனுஷ செத்தா தோல்லை வச்சு மேலே கட்டி அட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க இதில் ஏதாவது புரிதா நடுவுரையா பாட்டு பண்ணியாமா ஆமாங்க நடுவுரையா அப்படியா நீ ஏதோ பொலர்னு மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு இப்படி இப்ப வர பாட்டெல்லாம் நானும் பொருள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பல வருஷமா ட்ரை பண்றேன் எனக்கும் முடியல தெரிஞ்சா நீங்களும் சொல்லுங்க நடுவரையா நீ பாடினதே எனக்கு தெரியல பொருள் புரிஞ்சா சொல்றத ஐயா தீராத விளையாட்டு பிள்ளைன்னு ஒரு படம் வந்தது நம்ம விஷால் சார் நடிச்சிருப்பாரு அதுல மூணு லவ்வர் அவளுக்கு மூணுல லாஸ்டா யார் இவருக்கு ஓகே சொல்றாங்களோ இல்ல லாஸ்டா இவருக்கு யாரை பிடிக்குதோ அந்த படம் தான் கல்யாணம் பண்ணி வரா இதெல்லாம் பார்த்து நம்மள சீர்படுத்துற மாதிரி மாதிரியா இருக்கு இந்த படம் இதெல்லாம் ஒரு விட ஒரு காமெடி எங்க வீட்டில் ஒரு சின்ன பையன் உட்காந்து ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தான் காத்துலயே கணக்கு போட்டுட்டு இருந்தான் என்னடா இவன் ரொம்ப நேரமா எதோ யோசிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி கிட்ட போய் கேட்டா என்னடா அப்படின்னா அக்கா நானும் ஒரு லவ் பொண்ணை லவ் பண்ணுறேன்க்கா எங்க அப்பாவை எடுத்து பேசிட்டு வீட்டை விட்டு போயிடலான் இருக்கேன் போயிட்டு சூரிய வம்சம் சரத்குமார் மாதிரி நட்சத்திர ஜன்னலில் அந்த பாட்டை போட்டுவிட்டு ஒரே நல்ல பெரியால் ஆயிடுவேன் அப்படின்றான் சீர்படுத்திட்டு வருது என்ன சொன்ன ஐயா எதுவும் சொல்ற நிலமே இல்லைனா அந்த அளவுக்கு தான் இருக்காங்க நம்ம இளைஞர்கள் இப்போ ஐயா விரைவில் ஒரு புள்ளி விவரம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம கல்லூரியில் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நியூஸ் பார்க்குறவங்க எத்தனை பேர் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு சீரியல் இல்லை படம் பார்க்குறவங்க எத்தனை பேருன்னு எந்த எதுங்க ஐயா அதிகமாக இருக்கும் நிச்சயமாக சீரியல் தான் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக நடுவர் ஐயாவே தீர்ப்பு வழங்கிட்டு தான் நான் நினச்சிக்கிறேன் எனவே சின்னத்திரையும் வண்ணத்திரையும் நம்ம இளைஞர்களை சீரழிச்சிட்டு தான் வருதுன்னு சொல்லி என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன்